எங்கே செல்கிறாய் மனிதா? உன் பாதை சரிதானா? கவனி செயல்படு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே இறைவா, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். உயிருள்ளவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புகிறீர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை காட்டுகிறீர். எங்களை உற்சாகமூட்டுகின்ற உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளால் எங்களை ஆண்டவரே நீர் மகிழ்ச்சிப்படுத்துகிறீர். அதற்காக நன்றி கூறுகிறோம். தெய்வமே, நீர் ஏழைகளின் பக்கமாயிருக்கிறீர். பாவிகளின் பக்கமாயிருந்து அவர்களுக்கு விண்ணக பாதையை காட்டுகிறீர். பலவீனப்பட்டவர்களை நீர் உறுதிப்படுத்துகிறீர். அப்பா, பாவியும் பலவீனனும் ஏழையுமாக இருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் எல்லாரையும் நீர் தயவோடு அரவணைத்துக் கொள்ளுவீராக. எங்களுக்கு நல்ல விடுதலை நிறைந்த வாழ்வை தாரும் ஆண்டவரே. பலம் நிறைந்த எதிர்காலத்தை எங்களுடைய உரிமையும் உடைமையுமாக ஆக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகளை உமது அன்பு மகனும் எங்கள் நேசத்திற்குரிய ஆண்டவருமான இயேசுவின் தூய பெயரில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 12:17-21 இறைவாக்கு முடிய. இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இதோ நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்கரரிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். நீதி வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். அன்பிற்குரியவர்களே, இந்த எசாயா இறைவாக்கு எவ்வளவு அருமையான வார்த்தைகளை கொண்டிருக்கிறது பாருங்கள். சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார், எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். அதனுடைய பொருள் என்ன? சண்டை சச்சரவு செய்ய மாட்டார். மத்தேயின் நற்செய்தியில 11:21 அதில் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது 21:9, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். நம்முடைய ஆண்டவர் கனிவு மிக்க கடவுள், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற கடவுள். ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன் என்று வருகிறவனை இரண்டு கரங்களாலும் அரவணைத்துக் கொள்ளுகிற தகப்பன் அவர். அவருடைய கரங்கள் நெறிந்த நாணலை முறிக்காது, புகையும் திரியை அணைக்காது. அப்படி என்றால் என்ன பொருள்? நெறிந்த நாணல் ஏற்கனவே அது பலவீனமாக இருக்கிறது, முறித்து போடுவது சுலபம், அதுதான் நமக்கு இயல்பு. ஆனால் அந்த நாணலின் மீது அக்கறை கொண்ட மனிதன் என்ன செய்வான்? அதை அந்த இடத்திலே ஒரு சிறிய குச்சியை கட்டி அதற்கு துணையாக ஒரு கயிறை கட்டி அதை நிமிர்த்து நிற்க வைப்பார்கள். எசாயா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், 50:4 சொல்லுகிறது, நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவர் ஆகிய என் தலைவர்
கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். நலிந்தவனை அவர் ஊக்குவிக்கிறார். பலவீனப்பட்டு போன மனிதனை நாம் மறைநூலில் வாசிக்கிறோம். எசாயா புத்தகத்தில் 58 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்னை தொடர்ந்து வழி நடத்துவார், வறண்ட சூழலில் நிறைவளிப்பார், உன் எலும்புகளை உறுதிப்படுத்துவார். அப்படியாக நலிந்தவன் என்ற மனிதனை, நலிந்தவ நிலையில இருக்கிற மனிதனை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார், அவனுக்கு பலமூட்டுவார், அவனை வழி நடத்துவார், அவனை தாங்கிக் கொள்ளுவார். என்னிடம் வாருங்கள், சோர்ந்திருப்பவர்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்கிறாரே, உங்களை மட்டும் விட்டு விடுவாரா? God bless you. Praise the Lord.